வணக்கம். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலில் ஒரு ஸ்நாக் செய்ய போகிறோம். வெஜிடேபிள் வடை கிறிஸ்பியாக டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஒரு 150 கிராம் உருளைக்கிழங்கு துருவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஒரு கேரட் பெரிய சைஸ், ஒரு 50 கிராம் அளவு கேரட் துருவி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டையும் இஞ்சி வந்து துருவி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த வெஜிடபிள் வடை செய்யறதுக்கு கடலை மாவு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். 4 ஸ்பூன் கடலை மாவு, 4 ஸ்பூன் அரிசி மாவு, ரெண்டும் ஈக்குவல் அளவு தான். இந்த ஸ்பூனில் தான் நான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய் பொடியும் தேவையான உப்பும் எடுத்திருக்கேங்க. இதை நம்ம எல்லாத்தையும் எப்படி சேர்த்து பிசையலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போது மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் நான். அதில் 4 ஸ்பூன் அரிசி மாவு அதே போட்டுக்கலாம், 4 ஸ்பூன் கடலை மாவு அதையும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான இந்த மிளகாய் பொடியும் உப்பையும் சேர்த்துக்கலாம். இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாங்க. மாவெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். துருவி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். கேரட்டை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை நல்லா தண்ணியிலேருந்து பிழிஞ்சு எடுத்து நம்ம சேர்த்துக்கணும். இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாங்க. எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதில் வடையும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நமக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. காரம் உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரம் அதிகம் தேவையாக இருந்தால் நீங்கள் இன்னும் நிறைய போட்டுக்கலாம் மிளகாய் பொடி. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க. வீட்டில் நம்ம கடலை மாவு இருந்தால் ஈஸியாக செஞ்சிடலாங்க. நல்லாயிருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக. வடை தட்டுற மாதிரி நம்ம தண்ணியே சேர்க்காமல் அழகாக வந்துருச்சு பாருங்கள். நல்லா இருக்கு, சூப்பராக. இந்த மாதிரி நம்ம எல்லாம் அழகாக வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. அப்படியே பேனில் ஆயிலும் சுட வச்சுக்கலாம். இதை ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா, ஆயில் சூடானதும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்க போகிறோம். ஆயில் சூடாயிடுச்சு, போடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாங்க. உடையவே உடையாதுங்க, வடை நல்லா இருக்கும். அப்படியே ஷேப்பாக நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக. கேரட்டில் ஒரு லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸும் நல்ல காரமும், வெஜிடபிள்ஸோடு நல்ல வடை நல்லாயிருக்கும். நம்ம பருப்பு ஊற வைக்காமல் பவுடராக இருக்கிறப்போ ரெடிமேடாக நம்ம உடனே செஞ்சு கொடுத்துடலாம். நல்லாயிருக்கு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை டிஃப்ரெண்ட்டான வடை, நல்ல ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள். சூப்பர், எடுத்துடலாம் நம்ம. இப்போது இந்த மாதிரி எல்லா வடையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. வெஜிடபிள் வடை எவ்வளோ சூப்பர், அட்டகாசமான சுவையில் டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த வடையை பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க.
நல்லா இருக்கும், ரொம்ப சுட சுட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வேறொரு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.